사회를 비판하고 있는 தமிழ்மத்தியது நாட்டில் உள்ள பார்வையோடு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. ஜனவரி மாதம் 8 முன்னாள் ஜனாதிபதி திரு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தேர்தலில் போட்டியிடுவதற்காக அரசியல் சாதனத்தை மாற்றி அமைத்து ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளர் 2 தலைமைக்கு மேல் போட்டியிடலாம் என்று மாற்றி அமைத்தார். தான் வெற்றி பெறுவதற்காக தேர்தலை 2 வருடங்கள் ஒன்றாக நடத்தினார். ஆனால் அவர் எதிர்பார்க்கவில்லை, தன்னுடைய சொந்த கட்சியினுடைய செயலாளர், தன்னுடைய சொந்த அமைச்சரவை ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தவர் தன்னை எதிர்த்து போட்டிருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. கடுமையான ஒரு நிகழ்வு, மிகவும் அமைதியாக எவ்விதமான ஆர்வாரமும் இல்லாமல் நடைபெற்றது. அவர் திரு மைத்திரிபால சிந்தேனர் பொது எதிரணி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்டார். அவர் ஜனாதிபதியாக